ஹலோ கனெக்டிங் சேனல் பீப்புள். நம்மளோட கைதி படம் காமாட்சி கலக்கப்போது யார் தீனா பிராங்க் கால் தீனா அப்படின்னு சொல்லி நிறைய பட்டங்களை வச்சிட்ருக்கும் நம்மளோட கேபிஒய் தீனாக்கு இப்போ மேரேஜ் அப்படின்ற ஒரு அப்டேட் வந்துக்கிட்டு இருக்கு. சோசியல் மீடியா ஃபுல்லாகவே செம்மையாக கொண்டாடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன பையனாக தனி ஒரு மனுஷனாக வந்து கேபிஐக்குள்ளே வந்து அதில் சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணி பிராங்க் கால்ஸ் மூலமாக வந்து செம்மையாக வந்து என்கரேஜ் ஆகி அதுக்கப்புறம் வந்து நம்மளோட லோகேஷ் கனகராஜ் சார் கூட கைதி படத்தெலாம் நடித்து இப்போ அவரோட எல்சியூலேயே வந்து ஜாயின் பண்ணி இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் கூட நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜ் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும் சமயத்தில் சூப்பராக எல்லாருமே வந்து அவரை கொண்டாடிக்கிட்டு இருக்கும் சமயத்தில் இப்போ நம்மளோட தீனாக்கு மேரேஜ் அப்படின்ற விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் June 1 இன்றைக்கி மேரேஜே முடிஞ்சிருச்சுப்பா அப்படின்ற பேதியிலும் போயிட்டுருக்கு. என்னாச்சு ஏதாச்சு இனிமேல் என்னென்ன ஆக போகுது அப்படின்றது தான் உங்களுக்கு ரொம்ப தெக்கத்தெளிவாக டீடெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க ட்ரால் பண்ணலாம். முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபிஒய் தீனாக்கு June 1 காலையிலே இன்றைக்கி வந்து மேரேஜ் முடிஞ்சிருச்சு. என்னப்பா சொல்கிற எந்த ஒரு அப்டேட்டுமே இல்லையே அப்படின்னு கேட்டால், அது அவரே வந்து ஒரு லைவில் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து என்னோடய மேரேஜ் வந்து முடிஞ்சிருச்சுப்பா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் நான் வந்து வீடு கட்டியிருந்தேன். அதை பார்த்து நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருந்தீங்க சோஷியல் மீடியாவில், உங்கள் அன்பை பார்த்தேன். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. வீட்டை கட்டிட்டேன், டக்குன்னு பார்த்தா எனக்கு பொண்ணும் அமைஞ்சிருச்சு, அதனால் வந்து கல்யாணமும் பண்ணிட்டேன், எல்லாருக்கும் கடவுளுக்கு நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒய்ஃப் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அவங்க பேர் என்ன அப்படிலாம் நிறைய பேர் கேட்டபோது, பேர் நான் என்ன சொல்ல விரும்பலை, பேர் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக. என் ஒய்ஃப் வந்து கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. இது ஒரு சூப்பரான விஷயமாக தான் இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. எங்களோட சொந்தக்காரங்களோட கட்டாயத்தினால திருவாரூரில் நாங்கள் கல்யாணத்தை வந்து பண்ணிட்டோம். இப்போ வந்து கண்டிப்பாக சென்னை சைடில் நாங்கள் வந்து ரிசப்ஷன் வைக்க போகிறோம், நிறைய செலிபிரிட்டிஸ் வருவாங்கன்னு தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட தீனாக்கு திருவாரூரில் மேரேஜ் நடந்த உடனே வந்து நிறைய சீர்வரிசைகள் அவருக்கு வந்து கொடுக்கப்பட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து அவங்க ஒய்ஃப் வந்து கிராஃபிக் டிசைனராக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து அவ்வளோ ஒன்றும் இது பண்ண மாட்டாங்க, வெல் செட்டில்டு ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. ஸோ நிறைய பணங்களும் நிறைய வந்து நகைகளும் நிறைய வந்து சீர்வரிசை சாமான்களும் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. தீனா வந்து அதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொன்னபோது கூட, இல்லை இல்லை எங்கள் பொண்ணுக்காக நாங்கள் பண்ணணும், எங்கள் ஒரு நல்ல வெல் செட்டில்டு ஃபேமிலி தானே, ஸோ எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க பொண்ணு வீட்டிலேருந்து தீனாக்கு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க போல இருக்கு. இப்போ இதுதான் சோசியல் மீடியாவில் சம்மர் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்குமே என்னால் வந்து சொல்ல முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நான் படத்தோட இதில் ரொம்பவே பிஸியாக இருந்தேன், எல்லாருக்குமே வாட்ஸ்அப்லேயும் ஃபோன் காலுக்கு தான் ஃபோன் பண்ணி சொன் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். அதையும் மதித்து நிறைய பேர் கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நான் ரிசப்ஷனுக்கு எல்லாருக்குமே வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைப்பேன், கவலையப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ என்னோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுப்பா, நானும் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, பேச்சுலர்லேருந்து வந்து கமிட்டடாக ஷிஃப்ட் ஆகிட்டேன், இனிமேல் தான் நான் என் ஒய்ஃப் கூட போய் கல்யாணம் பண்ணி போய் லவ் பண்ணி போகிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் சார் கைஸ். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.